நம்ம டபிள்யூடியில பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் லெவல் ஒன்ல நான்கு பாடங்கள் இருக்குமெண்ட் பாடம் எக்கனமிக் என்கிற பாடம் பைனான்சியல் அக்கௌண்டிங் என்கிற பாடம் அதே நேரம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பாடம் இருக்கு வணிக புள்ளி பறவிய ரைட் பிஎம்எஸ் என்கிற பாடம் இருக்கு பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டட்டிஸ்டிக் என்கிற பாடம் இருக்கு இதுல நாம இன்றைக்கு படிக்க போற பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ற பாடம் ரைட் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்ற பாடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம யூனிட் ஒன் யூனிட் ஒன் அவங்களுக்கு எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா வணிக அமைப்புகள் மற்றும் தொடர்பு பட்ட எண்ணக்க இருக்கு ரைட் இந்த நாம அழகுல நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஏன் நாம இந்த வியாபார சூழல் சம்பந்தமாக படிக்கணும் ஏன் நாம ஸ்டடி பண்ணணும் என்பது சம்பந்தமாக என்ன செய்யணும் நம்ம ஒரு தெளிவு ஒன்று அடைஞ்சு கொள்ளணும் ஆகவே நாம் என்ன செய்ய என்று சொன்னா ஏன் நாம இந்த வியாபார சூழல் என்கிற பாடத்தை படிக்கணும் இந்த பாடத்துல என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக என்ன செய்யணும் ஒரு தெளிவு ஒன்றை நாம பெற்றுக்கணும் வியாபார சூழல் என்கிற பாடம் என்னன்னு சொன்னா இப்ப டபுளேட நோக்கம் அதாவது மாணவர்களை இன்னொரு நிறுவனத்துல அதாவது வேலை செய்ய வைக்கிறது மட்டுமல்ல ஒரு ஜப் ஒன்றை பெற்றுக்கொண்டு வேலை செய்ய வைக்கிறது மட்டுமல்ல அவங்க என்ன செய்யணும் அவங்க எதிர்காலத்துல ஒரு அந்த என்ன மனேஜர் ஆகவோ சிஇஓ ஆகவோ அல்லது அந்த வணிகத்துக்கான வணிகத்துக்கான்தாபகராக இருக்கணும் பெங்களுக்கு தான் என்ன செய்யறாங்க டபுள் ஏடி நிறுவனம் விரும்பும் ரைட் ஆகவே இந்த பாடத்துல நாம படிக்க போற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க எதிர்காலத்துல நீங்க சொந்தமாக பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த பிசினஸ் எவ்வாறு ரன் பண்ண வேண்டும் என்ன வகையில பதிவு செய்யணும் எவ்வாறு டெக்ஸ் கட்டணும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டி வரும் அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு நீங்க முகம் கொடுக்க வேண்டும் இவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்வோம் இந்த பாடத்துல நாம் என்ன செய்வோம் படிச்சுக்கொள்ளும் அதே போல இப்ப எல்லாருக்கும் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான் ஆன்லைன் லேர்ன் பண்றது இப்போ எந்த வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் எடுத்து நீங்கள் சொன்னால் நீங்கள் நிறைய குரூப் குரூப்ஸ் இருக்கு அதிகமான குரூப்ஸ் இப்போ ஆடைகள் விற்கிறதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் விற்கிறதுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம் விற்பனை செய்யறதுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதே போல் வெப்சைட் இருக்குது இக்மன் வெப்சைட் டராஸ் வெப்சைட் போன்ற வெப்சைட் இருக்கு இதெல்லாம் என்னத்தில் இடம்பெறுகின்ற வணிகம்னு சொன்னால் ஆன்லைன் மூலம் இடம்பெறுகின்ற வணிகம் வேர்ச்சுவல் பிஸ்னஸஸ் இ பிஸ்னஸஸ் சொல்லுவோம் இவ்வாறான வணிகங்களை ஆரம்பிக்கிறது எப்படி இந்த வணிகங்களால பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எப்படி இவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்வோம் இந்த பாடத்துல என்ன செய்வோம் நாம் எவ்வாறு ஸ்டார்ட் பண்ணுவது அதுல நன்மைகள் என்ன தீமைகள் என்ன சகல விடயங்களை நாம் என்ன செய்வோம் இந்த விடயங்களை படிச்சுக்கொள்வோம் அதே போல இந்த பாடத்தை படிச்சுக்கொள்றதுல அடுத்த விடயம் போட்டியை எதிர்கொள்ளேன் போட்டி என்ற என்ன கம்படிஷன் இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க நீங்க மட்டும் போகல இன்னும் இரண்டு பேர் சேர்ந்து வராங்க அப்ப அந்த வேலைக்கு ஒரு போட்டி விருவாம் அதே போல நீங்க ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்காங்க என்ன அங்க போட்டி விடுவான் இவ்வாறான போட்டிகளை எவ்வாறு எதிர்வு கொள்வது என்பது தொடர்பாக நாம் என்ன செய்யணும் போறோம் ஏனென்று சொன்னா இப்ப கம்படிஷன் காம்படிஷன் செய்வது எப்படி போட்டி போடுவது எப்படி என்று நீங்க ஒழுங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் இலகுவாக போட்டி போடக்கூடியதா இருக்கு அந்த போட்டி போடுவதற்கான அந்த ஸ்கில்ஸ் அந்த நாலேஜ்களை நீங்க பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க என்ன செய்யணும் போட்டி போடுவதாம் ஆனால் என்ன செய்யும் அதுக்கு தாமதமாகும் காலதாமதம் ஏற்படும் ரைட் அதே போல இந்த பாடத்துல நாம் என்ன செய்யணும்னு சொன்னா வெற்றி அடைந்தவர்களின் வெற்றிக்கான ரகசியங்களை அறிவு அதாவது நிறைய உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிசினஸ் மேன் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆயிருப்பாங்க நிறைய ரிச் பர்சன் இருப்பாங்க நிறைய பணத்தை உழைச்சிருப்பாங்க அந்த நபர்கள் எல்லாம் என்ன வகையான டெக்னிகளை கையாண்டாங்க எவ்வாறு அந்த வணிகத்தை வெற்றி அடைஞ்சாங்க ரைட் அவங்களுக்கு வரக்கூற வரப்போற ஆபத்துக்களை எவ்வாறு எதிர்பு கொண்டார்கள் இவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்வோம் இந்த பாடத்துல படிப்போம் அதே போல நீங்க உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக நீங்க பார்க்கலாம் நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க அதே நேரம் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா கிரியேட்டிவான ஆக்களை மாறுவீங்க ஒரு பிஸ்னஸ் என்வாய்மெண்ட் மட்டும் இல்லை நீங்க டபிள்யூடி படிப்பதன் ஊடாக நீங்க ஒரு கிரியேட்டிவான ஆளா மாறுவீங்க கிரியேட்டிவ் அண்டா என்ன அதாவது ஏனைய நபர்கள் சிந்திக்கிறதில இருந்து என்ன செய்யணும் நீங்க வித்தியாசமான முறையில நீங்க சிந்திக்கணும் அவ்வாறு சிந்தித்தால் மட்டுமே நீங்க என்ன செய்ய முடியும் என்று சொன்னா நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க என்ன செய்யலாம் இலகுவாக வெற்றி அடையலாம் அவ்வாறான விடயங்களை நாம் என்ன செய்வோம் இந்த பாடத்தினூடாக ஊடாக நாம படிப்போம் அடுத்த நேர முகாமைத்துவம் சம்பந்தமாக நீங்க என்ன செய்வீங்க நீங்க கற்றுக்கொள்வீங்க அதே நேரம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று நீங்க நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா நீங்க பிசினஸ் ரன் பண்ணிய வேண்டி ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் அல்லது உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கு உங்களோட தாய் தந்தையிட்ட ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கு ஆல்ரெடி பரம்பரை பரம்பரையா நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சு வாங்கிங்க சொன்னா நவீன காலத்துல எவ்வாறான மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இவ்வாறான விடயங்களை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீங்க அறிஞ்சு கொள்வீங்க இதுக்குரிய ஒரு ஷார்டான எக்ஸாம்பிள் உண்டு நான் இதுலேயே சொல்லிடுறேன் இந்த பிக்சரை பாருங்க பிள்ளை இந்த பிக்சர்ல பாருங்க மூணு விடயங்கள் இருக்கு பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரனியூவர் இன்ஃபோப்ரானியவர் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டமெலன் நம்ம வத்தப்பழம்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஓட்டமேலன் இந்த ஓட்டர்மெலனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஓட்டமேலனை நீங்க மூன்று டொலருக்கு வாங்கி நீங்க என்ன செய்யலாம் ஒரு இலாபத்தோட நீங்க என்ன செய்யலாம் ஒரு டொலர் லாபம் பைத்து இப்ப நீங்க ரூபாயில சொல்ற மாதிரி டொலர்ன்னு சொல்றீங்க மூன்று டொலருக்கு நீங்க வாங்கி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நாலு டொலருக்கு விற்பனை செய்யுங்க உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒரு டாலர் லாபம் கிடைக்கும் அவ்வாறு நீங்க அந்த பொருளை அதே வடிவில் நீங்க விற்பனை செய்கின்ற போது நீங்க யார் என்று சொன்னா பிஸ்னஸ் மேன் என்று நீங்க அழைக்கப்படுங்க அதே நேரம் நீங்க ஏனே நபர்கள் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறீங்க நான் இந்த வாட்டர் மெலன் மட்டும் இல்ல நான் என்ன செய்ய போறேன் இந்த வாட்டர் மெலனு ஒரு ஜூஸாக மாற்றி நான் என்ன செய்ய போறேன் நான் விற்பனை செய்ய போகின்றேன் என்று சொன்னா ஒரு வாட்டர் மெலன்ல ரெண்டு ஜூஸ் என்ன செய்யலாம் அவர் உற்பத்தி செய்யலாம் அல்லது ஒரு ஜூஸ் அல்லது மூணு ஜூஸ் உற்பத்தி செய்யலாம் அவ்வாறு உற்பத்தி செய்தா என்ன செய்வார் சொன்னா அதை இவர் எட்டு டாலருக்கு விற்பனை செய்யறாரு அவ இவரோட ப்ராஃபிட் என்ன இவரோட லாபம் அஞ்சு டாலர் லாபம் கிடைக்கும் அப்ப பிசினஸ் மேன பார்க்க இந்த ஒன்ற முயற்சியாளர் என்று சொல்லுவோம் இந்த முயற்சியாளர் என்ன செய்றாரு கூடுதலாக உழைக்காரு அதே ஓட்ட மேல என்ன வச்சு என்ன விடு அவர் ஐடியா அவர் பெற்றுக்கொண்ட ஐடியா அதான் என்ன இங்க முக்கியமான விஷயம் அவன் நம்மளோட பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முயற்சியான்மை என்ன செய்யப்படுது ஒரு தனி ஒரு பாடம் இருக்கு அந்த பாடத்தினூடாக நாம் என்ன செய்வோம் நாம இந்த முயற்சியான்மை எவ்வாறு உருவாக்குவது எவ்வாறு சக்சஸ் ஆகிறது சம்பந்தமான விடயங்களை நாம படிச்சு கொள்வோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஃபோபுரணி என்ன சொன்னால் தற்காலத்தில் இருக்கிற விட நான் எவ்வாறு கூடுதலான இலாபத்தை உழைத்தேன் நான் எவ்வாறு பணக்காரனானேன் நான் எவ்வாறு வெற்றி அடைந்தேன் என்கிற அந்த சீக்கிரட் ஆஃப் சக்சஸ் அறிஞ்சு கொண்டு அதை நிச்சர ஏனைய நபர்களுக்கு படிப்பிக்கிறேன் டீச் பண்றேன் லட்சம் பண்றேன் அவ்வாறு லெக்ஷம் பண்ணுவதுடா என்ன செய்யலாம் அளவுக்கு அதிகமான இலாபங்கள் என்ன செய்ய முடியும் அவங்க பன்மடங்கான இலாபங்களை கொள்ள முடியும் ஆகவே இதுதான் என்ன இப்ப தற்காலத்தில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள் ரைட் ஆகவே சாதாரணமாக நாம பிஸ்னஸ் மேனா மாத்திரம் இருக்காமலுக்கு ஒரு ஒன்ற புறிவர் முயற்சியாளர் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் இவ்வாறு முயற்சி செஞ்சோம் என்று சொன்னா நம்ம என்ன செய்யலாம் இலகுவாக சக்சஸ் ஆகும் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் கட்டாயம் நம்ம டபிளி என்கிற கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் பிஸ்னஸ் என்வயர்மெண்ட் என்கிற என்ன செய்யும் உங்களுக்கு ஹெல்ப் இருக்கு அடுத்தது நீங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதூடாக நிறைய விடயங்களை படிப்பீங்க விஷன் மிஷன் உங்களோட தூர நோக்கு என்ன உங்களோட லட்சிய நோக்கு என்ன நான் எவ்வளவு பணத்தொகையை உழைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பணத்தொகையை உழைப்பதற்கு எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிற ஐடியாவும் செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது இந்த ஜாப் பொசிஷனுக்கு நான் செல்வதென்றால் குறைந்த வயதில் நான் இந்த பொசிஷனுக்கு போவதென்றால் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வாறு என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்க என்ன செய்யலாம் நிறைய விடயங்களை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த பாடத்தின் என்ன செய்யலாம் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு இந்த பாடத்துக்கு இப்ப வரும் இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எட்டு அலகுகள் இருக்கு யூனிட்ஸ் எட்டு யூனிட்ஸ் இந்த எட்டு யூனிட்ஸையும் பாருங்க முக்கியமான யூனிட்ஸ் இது நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாகவும் இருக்கலாம் பயோ டெக்னாலஜி மேத் எல்லாராகவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த எட்டு யூனிட் வணிகம் பிஸ்னஸ் என்ற என்ன என்னென்ன பிஸ்னஸ் நடைமுறையில காணப்படுது ரைட் இந்த பிஸ்னஸ் செய்யும் போது நமக்கு என்ன அது என்ன சூழல்ல நம்ம பிஸ்னஸ் செய்யணும் அந்த பிஸ்னஸுக்கு துணையாக இருக்கக்கூடிய சேவிசுகள் என்ன வியாபாரம் என்ற என்ன அதில் சமூக பொறுப்புண்டா என்ன சமூக பொறுப்புன்ற இப்போ பாருங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்ன செய்றாங்க சமூகங்களுக்கு சேவை செய்யறாங்க டாய்லெட் அடுத்தது குடிநீருக்கு குடிநீர் வழங்குறதுக்கான டேங்குகள் அடுத்தது ரோட் போட்டு கொடுக்காங்க லைட்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அடுத்தது கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் பீச் கிளீன் எல்லாம் செய்யறாங்க அது என்ன சமூக பொறுப்பு சார்ந்த நடவடிக்கை அந்த சமூக பொறுப்பை ஏன் செய்யணும் அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன அடுத்த எஸ்எம்இண்டா என்ன எஸ்எம்இ முக்கியமான விடயம் சிறிய நடுத்தரளவு முயற்சி நிறுவனங்கள் நீங்க வீட்டிலிருந்து செய்து கொள்ளக்கூடிய பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் என்ற எண்ணு அது எவ்வாறு ஆரம்பிக்கிறது எங்க ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது எங்கே கடன்களை பெற்றுக்கொள்வது இந்த விடயங்களை படிப்பு அடுத்தது முக்கியமானது முயற்சி ஆண்மை என்ற எண்ணு நீங்க ஒரு முயற்சியாளர் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வாறான பண்புகள் உங்களுக்கு இருக்கணும் அடுத்தது இலங்கையிலே என்னென்ன பேங்குகள் இருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்கு நிதி சந்தை பங்குகள் என்ற என்ன சென்ட்ரல் பேங்க் என்ற என்ன பேங்க் என்ற என்ன அந்த பேங்க்ல கடன் என்ற என்ன இந்த விடயங்கள்லாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த எட்டு யூனிட்ல இருந்து மென் செய்வோம் நாம் பெற்றுக்கொள்வோம் ரைட் இந்த எட்டு யூனிட்டும் என்று சொன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாகுறதா இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போற ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி இந்த எட்டு யூனிட்டும் மேனு உங்களுக்கு முக்கியமான யூனிட்டாக இருக்கக்கூடியதா இருக்கு இப்போ நாம என்ன செய்வோம் இப்போ உங்களுக்கு என்னதான் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு நீங்க அந்த தகுதியான நபரா இந்த குவாலிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான நபரா என்று பார்க்கறதுக்கு இலங்கையில் இருக்கிற முக்கியமான சிஸ்டம் எக்ஸாம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸாம் பேப்பர் விட அதான் டெஸ்ட் பண்ணப்படும் இறுதியில நீங்க லெவல் த்ரீ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்குரிய கன்வகேஷன் நடக்கும் அதாவது பிஎம்ஏசிஎச் கிளம்பில் இருக்கக்கூடிய பிஎம்ஏசிஎஹெச்ல உங்களுக்கு கன்விகேஷன் அடைக்கும் ரைட் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற முக்கியமான நபர்கள் என்ன செய்வாங்க அதில் கலந்து கொள்வாங்க உங்களுக்குரிய சர்டிபிகேஷன் வழங்குறதுக்கு ரைட் இதுக்காக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பேப்பரை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்குரிய பேப்பர் ரைட் இது நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால இதுதான் உங்களுடைய பேப்பருங்கிறத நான் காட்டிக்கோட்டேன் ரைட் இது நாம் ஒவ்வொரு யூனிட்டாக நாம கற்றுக்கொள்கின்ற போது இந்த பேப்பரை என்ன செய்யலாம் இலகுவாக செய்யக்கூடிய வாரணிங்கன்னு செய்யும் மாறிவிடும் இப்போ இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் அதாவது ஜனவரி நடந்த ஒரு பேப்பர் ரைட் இந்த பேப்பரை உங்களுக்கு மூணு மனித என்ன செய்யும் இந்த பேப்பர்ஸுக்கான டைம் பேப்பர் கஷ்டமான பேப்பர் ஆண்டா என்ன இது கஷ்டமான பேப்பர் இல்லை இலகுவான ஒரு பேப்பர் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது புள்ளிகளுக்கு என்னன்னு சொன்னா எம்சி கியூ கேள்விகள் നമ്മ വളമയോലു കെവെല്ലാം ആ എം സു നമ്മിക്കൊള്ളൂ ഒന്ന് തുടക്കം പത്ത് കേൾവി പത്ത് കേൾവികൾ പാതീന്ന് ഉള്ള വിടയെ തെരുവ് ചെയ്തു അത് വിടയ തെരുവ് ചെയ്യാന വിടയ തെരുവു ஆகவே என்ன நான்கு விடைகள்ல பொருத்தமான விடை நீங்க என்ன செய்யணும் தெரிவு தான் இந்த பத்து கேள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா செறி கூறுவது ஐந்து கேளிகள் இருக்கு செறிப்புலை எது சரியாண்ட செரி என்று சொல்லணும் பிழை என்று சொன்னா பிழை என்று சொல்லணும் சரியானது தவறான ஐந்து கேளிகள் இருக்கு அடுத்தது ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கு சுருக்கமாக விடை எழுதுறதுக்கான ஒரு ஐந்து கேளிகள் இந்த கேளிகள் அனைத்தையும் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாற்பது புள்ளிகள் கிடைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்னு சொன்னா இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும் இதுதான் பேப்பர் இது என்னென்னு என்று சொல்லுவோம்னா பகுதி ஏ என்று சொல்லுவோம் பகுதி ஏ என்று சொல்லுவோம் இப்ப பகுதி ய பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுல பாருங்க நாற்பது புள்ளிகள் பத்து மார்க்ஸ் படி என்ன உங்களுக்கு புள்ளிகள் காணப்படுது நான்கு கேள்விகள் இருக்கு அவங்க சின்ன ஒரு விபரத்தை தருவாங்க இதுக்கு சொல்ற கேஸ் ஸ்டடி என்று சொல்லுவோம் சின்ன சின்ன விடயங்கள் விபரம் தருவாங்க அதுக்கு பிறகு கேள்விகள் கேட்பாங்க இதை பத்து பத்து மார்க்ஸ் பாடி என்ன செய்யறாங்க உங்களுக்கு நான்கு கேள்விகள் என்ன நாற்பது நாற்பது எண்பது புள்ளிகள் அடுத்தது பகுதி சீ பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு பந்தி ஒன்று தருவாங்க இதுதான் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் சொல்லுவோம் டீட்டெயிலான ஒரு கேஸ் ஸ்டடி கேஸ் ஸ்டடி நான் என்னென்னு சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தை தாரு ஒரு 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 சந்தர்ப்பத்தை போட்டு அதுல இருந்து என்ன செய்வாங்க உங்கள்ட்ட கேள்வி வைப்பாங்க ரைட் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை என்ன செய்வாங்க அவங்கள வாசிக்க சொல்லுவாங்க வாசித்த பின்னர் என்ன செய்வாங்க உங்களிடம் சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க அது இருபது புள்ளிகள் இருக்கு அந்த இருபது புள்ளிகளை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் நூறு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்ப நூறு மார்க்ஸ் ஓகே அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எத்தனை மார்க்ஸ் எடுத்தா நாம பாஸ் எத்தனை புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சித்தி அடைவதற்கு எத்தனை புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் நூறு மார்க்ஸ் நூறு மார்க்ஸ் மடுக்க தேவை இப்ப டபுள் எயிட்டில என்ன சொன்னா பாஸ் மார்க்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது புள்ளிகள் தான் பாஸ் மார்க்ஸ் ஆக குறைஞ்சது நீங்க என்ன செய்யணும் நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் ஆக குறைஞ்சது நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொள்ளும் ஆனா இந்த நாற்பது புள்ளிகளுக்கு பின்னால சில ரூல்ஸ் இருக்கு நீங்க எழுதக்கூடிய நான்கு பாடங்கள்லையும் நான்கு பாடங்களை நீங்க நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் நீங்க அந்த லெவல் என்ன அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு ஒரு பாடத்துல சரி நீங்க முப்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் நீங்க என்ன செய்யணும் அந்த என்ன சேர்க்கும் அந்த நாற்பது புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஒரு பாடத்துல முப்பத்தி ஒன்பது மார்க்ஸ் என்ன நீங்க நான்கு பாடத்தையும் திருப்பி எழுத வேண்டி வரும் அந்த ரூல்ஸை நாம் என்ன செய்வோம் பிறகு பார்ப்போம் ஆனால் ஆக குறைஞ்சது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஐம்பது புள்ளிகள் எடுக்கிறதுக்கு தான் நாம் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் இப்போ ஐம்பது புள்ளிகள் எடுக்கிறேங்கிறது ஒரு சவாலான ஒரு விடயம் அல்ல ஏன் நாற்பது மார்க்ஸுக்கு என்ன அதாவது நமக்கு கேள்வி இருக்கு பகுதி ஏயில என்ன பகுதி ஏழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது கேள்வி செரிபுல கூறுறத்தில் அஞ்சு கேள்வி கோடு போடுறதுல என்ன முக்கியமான நாலு விடையில் ஒரு விடையை தெரிவு செய்யறதுல பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி முப்பது மார்க்ஸுக்கு வந்துடுது அதுல ஒரு நம்ம ஒரு ஒரு பத்து கேள்வி எடுத்த மன்றாலே இருபது மார்க்ஸ் நமக்கு வந்துடும் அதாவது பதினஞ்சு கேள்வி செஞ்ச மண்டாலே முப்பது மார்க்ஸ் வந்துடும் அதனால பலன்ஸ் பாட்டுல ஒரு இருபது மார்க்ஸ் எடுத்த மட்டும் சொன்னா ஐம்பது புள்ளிகள் கிடைக்கும் ஆனா இந்த பாடத்துல ஏ ரிசர்ச் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் எல்லாரும் முயற்சி செய்யணும் இந்த பாடத்துல ஏ ரிசர்ச் எடுக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யும் அப்ப நீங்க கூடுதலான மார்க்ஸ் எடுத்தா என்ன பெனிஃபிட் எடுக்கப்பீங்க ஆ கூடுதலான மார்க்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் இல்லை இலங்கையிலே நீங்கள் ஆ கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொண்டார் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் ப்ரைஸ் ஒரு அவார்ட் கிடைக்கும் சப்ஜெக்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு உரிய அடையாளமா நீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஒரு வேலை தேடி நான் இந்த பாடத்துல சப்ஜெக்ட் ப்ரைஸ் வின்னர் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன செய்யப்படுது உங்களுக்கு தனி மதிப்பு கிடைக்கும் உங்களோட குவாலிபிகேஷன்லே பெஸ்டா இருக்கு அது குறிப்பிட்ட சில ஆக்களுக்கு தானே என்ன செய்யும் அது கிடைக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செய்யணும் கிளாஸ்ல கண்டினியூஸ் அட்டன்ட் பண்ணணும் ரைட் உங்களுக்கு என்ன செய்யலாம் சப்ஜெக்ட் ப்ரைஸ் இலகுவான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளும் ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நடந்த லெவல் டூ த்ரீ ஆக்கள் எழுதக்கூடிய பிஸ்னஸ் கம்யூனிகேஷனுங்கிற பாடத்துல டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எழுக்கி எங்களுடைய நிறுவனத்தில் நம்ம நம்ம படிச்சுட்டு இருக்கிற நிறுவனத்தில் படிச்ச ஒரு பிள்ளை தான் என்ன பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல என்ன ஐலண்ட்ல ஃபெஸ்ட் சப்ஜெக்ட் பிரைஸ் வின மசா மிலாரோஸ் சொல்லி ரைட் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம் அதுக்குரிய விடயங்கள் இருக்கு ரைட் ஆகவே இதுதான் என்ன பிள்ளைகள் உங்களுக்குரிய பேப்பர் ஸ்ட்ரக்சர் ஆகவே நாம் என்ன செய்வோம் நேரடியாகவே என்ன செய்வோம் என்று சொன்னால் நம்மளோட பாடத்துக்கு என்ன செய்வோம் நாம பாடத்துக்கு நுழைவு இப்ப நாம முதலாவது படிக்க போற பாடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வணிக அமைப்புகள் மற்றும் தொடர்பு பட்ட இதுதான் என்ன பாடத்துல தலைப்பருக்கு இதுல நாம என்ன செய்வோம் முதலாவது விஷயத்த பாடம் வணிகம் வணிகம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட விடு வணிகம் பிஸ்னஸ் இப்ப ஜிசி லெவல்ல நீங்க கொமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாக்க இருப்பீங்க ஏழவல்ல கொமர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறார்களும் இருப்பீங்க நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய வ வரைவிலக்கணம் என்ன வணிகம் என்றால் என்ன ரைட் இதில் ஓலவல் படிக்காத ஆக்களுக்கு என்ன ஓலவெல்ல அதாவது பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் அக்கௌண்டிங் அதாவது என்ன வணிகமும் கணக்கீடும் தெரிவு செய்யாதாக்களும் என்ன இந்த பாடத்தில் படிக்கலாம் ஏனெண்டா இருந்து நிறைய மாற்றங்கள் என்ன செய்யப்படுது யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாம் என்ன உங்களுக்குரிய புதிய யூனிட்ஸ் இல்லை அதாவது ஓலவல்ல இல்லாத நிறைய விடயங்கள் என்ன செய்யப்படுது இங்கே காணப்படுது ஆகவே நீங்க என்ன செய்ய தேவையில்லை ஓலவல்ல பிஸ்னஸ் பாடம் தெரிவு செய்யலைன்னு நீங்க என்ன செய்ய தேவையில்லை ஓரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப பார்வோம் முதலாவது வணிகம் மண்ட வணிக என்னடா பிள்ளை நம்ம லாப நோக்கத்தோட அல்லது லாப நோக்கம் அற்ற விதத்தில் மனிதர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்து கொள்வதற்கு ஏதாவது செயற்பாடுகளை மேற்கொண்டால் அதை நாம் என்ன செய்வோம் அத வணிகம் என்று சொல்றேன் இப்போ உதாரணமாக ஒரு நபருக்கு என்ன பசி அவருக்கு என்ன உணவு தேவைப்படுது அப்போ அதே போல நிறைய பேருக்கு பசி இருக்கு நிறைய பேருக்கு உணவு தேவை ஒன்று இருக்கு அப்ப நான் என்ன செய்ய போறேன் ஆஹ் இந்த நபர்கள தேவையை பூர்த்தி செய்வதற்காகவன்றி நான் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கும் என்னத்துக்கு ஆரம்பிக்கும் அவங்களோட தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதுக்காகவன்றி ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க அவ்வாறு நான் ஆரம்பித்தால் அந்த ஹோட்டலுக்கு பேர் என்ன பிஸ்னஸ் வணிகம் என்று சொல்லுவோம் அப்ப அதுக்குரிய வரை விளக்கணம் தான் என்ன சொல்லியிருக்காங்க இலாப நோக்க இலாப மற்றும் இலாப நோக்கமற்ற வகையில் மனித தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வது கொள்வதற்கான எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையும் என்ன வணிகம் என்று அழைக்கப்படும் அது ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது ஒரு டியூஷன் கிளாஸ் ஆக இருக்கலாம் அது ஒரு பேங்க் ஆக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் வணிகம் நீங்கள் உங்களோட ஊர் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய பணக்கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் என்ன வணிகங்கள் யூத் கிளப் ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் இருக்கு அவங்க நோக்கம் என்ன லாப நோக்கமா இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகள் என்ன விளையாட்டு திறனை ஊக்குவிக்கிறது இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யுது என்ன இவங்க லாப நோக்கம் இல்லாத இவங்களும் யாரு இவங்களும் தான் என்ன அதுதான் என்ன இந்த வரைய வரை வணிகம்ங்கிற வரை இலக்கணத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்ட விடயம் இப்ப இந்த வணிகத்தை பாத்தீங்கன்னா பிள்ளை இந்த வணிகத்துக்கு ஒரு பாய்ச்சட் கோட்டு வரைபடம் இருக்கு இவ்வாறான ஒரு வரைபடம் இருக்கு வணிகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வணிகம் இரண்டு விடயங்களை உள்ளடக்கிறது ரெண்டு விடயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று உற்பத்தி அல்லது கைத்தொழிலை உள்ளடக்கியிருக்கும் வர்த்தகத்தை உள்ளடக்கியிருக்கு வணிகம் இப்போ நாம என்ன செய்வோம் வணிகம் ரெண்டு விடயங்களை உள்ள அடைக்கிறது அது ரெண்டு விடயங்களையும் பார்க்கணும் அதாவது ஒரு பிஸ்னஸ் என்ற அடுத்த சொன்னா அந்த பிஸ்னஸுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரலாம் முதலாவது உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது கைத்தொழில் நிறுவனங்கள் எதுவும் வரலாம் ரெண்டாவது என்ன வரலாம் வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் வரலாம் இதெல்லாம் என்ன வணிகம் என்று சொல்லணும் ஆகவே நாம் என்ன செய்ய போறோம் அடுத்தது பார்க்க போற விஷயம் நம்முடையில உற்பத்தி கைத்தொழில் சம்பந்தமாக என்ன டீப்பாக இல்லை நம்ம சிலபஸ்ல இல்லை உற்பத்தி என்றா என்ன மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து ஓடுறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்றோம் ஏதாவது நாம உற்பத்தி செய்து நாம சந்தைக்கு வழங்கினா என்ன அவை எல்லாம் உற்பத்தி பொருட்கள்னு சொல்லுவோம் அந்த உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய சகல செயற்பாடுகளையும் என்ன என்று சொல்லுவோம் உற்பத்தி என்று சொல்லுவோம் அல்லது கைத்தொழில் என்ன மென்ன செய்வாங்க அழைப்பாங்க ரைட் இதை நாம ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் லெவலோடய வச்சுக்கொள்ளும் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த விடயம் என்ன டீப்பா நாம பார்க்க போற விடயம் வர்த்தகம்னு ரைட் ஆகவே வர்த்தக மண்டா என் வணிகம்ங்கிறது பெரிய ஒரு வட்டம் என்று சொன்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வட்டங்கள் தான் என்ன உற்பத்தி அல்லது கைத்தொழில் அடுத்தது என்ன வர்த்தகம் வர்த்தக மண்டா என்ன என்று சொன்னா வியாபாரத்தையும் அந்த வியாபாரத்தை பயனுடைய விதத்தில் நடத்தி செல்வதற்கு உதவுகின்ற என்ன துணை சேவைகளை உள்ளடக்கிய நடவடிக்கை சொல்ற பேரு வர்த்தகம் இப்ப உதாரணமாக பாருங்க பிள்ளை நீங்க ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க பாருங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க அந்த ஹோட்டல் பிசினஸ்ல நீங்க நாலாந்தம் காசுகளை சேகரிப்பீங்களா இல்லையா வாடிக்கையாளருக்கு பொருட்களை விற்பனை செய்து காசு சேகரிப்பீங்க சேகரித்த பணத்தை எல்லாம் வீட்டை வீட்டை மட்டும் வைத்துக் கொள்வீங்களா இல்லை நீங்க உங்களோட பேக்லேயே வச்சுட்டு சுமந்து செல்வீங்களா இல்லை நீங்க என்ன செய்வீங்க கட்டாயம் அதை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் டிபாசிட் பண்ணி அப்ப பேங்க்ங்கிறது யாரு வங்கிங்கிறது யாருன்னு சொன்னா அவங்களை சொல்ற பேர் தான் துணை சேவைகள் அதாவது நம்ம ஒரு வியாபார நடவடிக்கையை மேற்கொள்கின்ற போது நமக்கு உதவி செய்கிறாங்களே நிறுவனங்கள் ஆஹ் அந்த நிறுவனங்கள் அவங்களால வழங்கப்படுகின்ற சேவைகளை தான் சொல்லுவோம் என்ன துணை சேவைகள் ஆக வங்கிங்கிறது என்ன ஒரு துணை சேவை அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா துணை சேவைகளுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கு நீங்க தொடர்பாடு நீங்கள் டெலிஃபோனில் உங்களுக்கு ஓர்டர் வரும் ஆகவே தொடர்பாடல்ங்கிறது என்ன நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஆளோட ஆகவே தொடர்பாடல் சேவைங்கிறது என்ன ஒரு துணை சேவை உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் என்ன செய்றீங்க போட்லேயோ அல்லது கப்பல்லையோ ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க ஆகவே அதுக்கு என்ன சொல்லுவோம் போக்குவரத்து அந்த போக்குவரத்துங்கிறது என்ன ஒரு துணை சேவை இப்படி தொடர்பாடல் போக்குவரத்து வங்கி சேவை இதெல்லாம் என்ன களஞ்சியப்படுத்துறது இதெல்லாம் என்ன என்று சொல்லுவோம்னு சொன்னா துணை சேவைகள்னு சொல்லுவோம் இந்த துணை சேவையையும் வியாபாரத்தையும் உள்ளடக்கிறதுக்கு நாம சொல்ற பேரு தான் என்னென்னு சொன்னா வர்த்தகம் ட்ரேட் சொல்லுவோம் வர்த்தகம் ரைட் ஆகவே நம்ம இந்த பாய்ச்சோட்டு வரைபடத்துல பாருங்க பிள்ளையர் வணிகம் இருக்கு வணிகம் இரண்டாக பிரியும் உற்பத்தி அல்லது உற்பத்தி வர்த்தகம் வர்த்தகம் என்ன செய்து இரண்டா பிரிவு என்ன வியாபாரம் துணை செயல் துணை சேவை வியாபாரத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய சகல சேவைகளையும் என்ன சொல்லுவோம் துணைச் என்ன தொடர்பாடல் வரும் போக்குவரத்து வரும் வங்கி சேவைகள் வரும் களஞ்சியப்படுத்தல் வரும் அதே போல காப்புறுதி சேவைகளும் வரும் காப்புறுதி இன்சூரன்ஸ் கம்பெனி பிசினஸ் இடையில தீப்பற்றி கொண்டால் அதுக்கு என்ன செய்யணும் நட்டை தருவதற்கான நிறுவனம் வெள்ளம் வந்து பொருட்கள் அழிவடைந்து விட்டது அதுக்கு நட்டை தருவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கம்பெனி அப்ப என்ன பக்க பலமாக இருக்காங்க அவங்க யாரென்று சொல்லுவோம் துணை ரைட் இப்ப நாம் என்ன செய்வோம் இந்த வியாபாரம்டா என்ன வியாபாரத்துக்குள்ள என்னென்ன வியாபாரங்கள் இருக்கு உள்நாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் உள்நாட்டு வியாபாரத்துக்குள்ள என்னென்ன இருக்கு ரெண்டு விடயம் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்கு இம்போர்ட் இருக்கு எக்ஸ்போர்ட் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி மேலேற்றுமதி இறக்கு ஏற்றுமடை வியாபாரம் இந்த ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம மேலோட்டமாக என்ன செய்ய போறோம் இன்றைய கிளாஸ்ல படிக்க போறோம் இந்த வியாபாரம்ங்கிறது தனியொரு பாடமா நம்ம என்ன செய்வோம் நம்ம யூனிட் போர்ல நாம படிப்போம் வியாபாரம்ன்ற என்ன ஏற்றுமதி செய்ய எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது எப்படி இறக்குமதி செய்யறது எப்படி ஒரு அலி எக்ஸ்பிரஸ் இருந்து வாங்கினாலும் அது இறக்குமதி தான் அலிபபாங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து நாம ஒரு பொருளை வாங்கினாலும் அமேசான்ல இருந்து ஒரு பொருளை கொள் செய்தாலும் அது இறக்குமதி தான் அது எவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது தொடர்பாக நம்ம பிராக்டிக்கலா பார்ப்போம் ரைட் ஆகவே நாம் என்ன செய்வோம் நேரடியாகவே வர்த்தகம் என்றால் என்ன என்பதுக்கு நாம் என்ன செய்வோம் பார்ப்போம் வர்த்தகம்ங்கிற ரைட் இப்ப வியாபாரம் பிசினஸ் நம்ம ஒரு சேல்ஸ் எல்லாம் சொல்லுவோம் தானே இப்ப பிஸ்னஸ் சொல்லுவோம் வியாபாரம் ட்ரேட் வியாபாரம் என்ன பிள்ளை வியாபாரம் என்று சொன்னா நல்லா வாசிச்சு பாருங்க பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் இதுக்கு சொல்ற பேர் தான் என்ன வியாபாரம் என்ன செய்யறாரு ஒரு ஒரு முதலாளி இருக்காரு அவரு போய் என்ன செய்யறாரு சந்தையில குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கிட்டு வர்றாரு

வீதியோரங்கள்ல வியாபாரம் நடக்குது என்ன அவங்க டீ காஃபி பிளேன் டீ எல்லாம் என்ன செய்றாங்க வாங்கி குடிக்காங்க இதெல்லாம் என்ன வியாபாரம் ஆகவே வியாபாரம் அண்டா என்னெண்டா பிள்ளைகள் இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இந்த வியாபாரம் என்றால் என்ன என்றெல்லாம் கேள்வி வராது நம்ம படிக்க போறோம் நிறைய விஷயத்த படிக்க போறோம் இதுக்குள்ள அப்ப வியாபாரம் அண்டா என்ன பணப்பெருமதி சார்ந்த பொருட்கள் சேவைகள் என்ன இலாப நோக்கத்துடன் உரிமை மாற்றம் செய்கின்ற போது நிகழ்கின்ற கொள்வன விற்பனை சார்ந்த செயற்பாடுகள் என்ன வியாபாரம் எனப்படும் எக்ஸாம்பிள் ஞாபகம் கொள்ளுங்க பிள்ளைகள் என்னிடம் ஒரு கார் இருக்கு நான் என்ன செய்கிறேன் அந்த காரை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு விற்பனை செய்கின்றேன் நான் ஒரு ஆளிட இருந்து வாங்கியிருப்பேன் நான் உங்களுக்கு விற்பனை செய்கின்றேன் நீங்க என்ன செய்றீங்க என்னிடம் இருந்து கொள்வனோ செய்தீங்க நான் விற்பனை செய்கின்றேன் நீங்கள் கொள்வனவு செய்கின்றீர்கள் நீங்க அதுக்குரிய பணத்தை எனக்கு தருவீங்களா இல்லையா பணத்தை தருவீங்க பணத்தை தந்த உடனே செஞ்சிடும் அந்த காரின் உரிமை உங்களுக்கு மாறிவிடும் அதுதான் என்ன வியாபாரம் வியாபாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த பொருளுக்கான பணத்தை செலுத்தி விட்டீங்க என்று சொன்னா என்ன அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமான பொருள் இதுதான் என்ன வியாபாரத்துக்குரிய சட்டம் நம்ம என்ன செய்வோம் வியாபார சட்டம் என்று சொல்லி அஹ் உங்களோட லெவல் டூல இருக்கு பிசினஸ் லோ கிட்டத்தட்ட நிறைய சட்டங்கள் படிப்பீங்க ஒரு பொருளை வாங்குற எப்படி விற்கிற எப்படி ஏமாற்றினால் என்ன செய்வது அந்த பொருள் குவாலிட்டி இல்லாத பொருளை தந்த சட்டத்துக்கு நம்ம எப்படி வழக்கு தாக்கல் செய்வது அதுக்குள்ள நட்டகளை எப்படி பெற்றுக்கொள்வது எங்கே முறைப்பாடு செய்வது இந்த சகல விடயங்களையும் நம்ம என்ன செய்வோம் லெவல் டூல படி இப்ப நம்ம லெவல் ஒன்ல ஜஸ்ட் பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் ரைட் ஆகவே வியாபாரம் சமன் என்ன என்று சொன்னா கொள்வனவு விற்பனை சார்ந்த நடவடிக்கைகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வியாபாரம்னு சொல்லுவோம் அப்ப வியாபாரத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்கும் பொருட்களை கொள்வனவு செய்தல் வாங்குதல் பொருட்களை விற்பனை செய்தல் இந்த ரெண்டு நடவடிக்கைகளும் என்ன செய்யப்படும் வியாபாரத்தில் காணப்படும் இந்த வியாபாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமாக ரெண்டா பிரிப்படும் ஒன்று உள்நாட்டு வியாபாரம் இன்னொன்று என்னென்னு சொன்னா வெளிநாட்டு வியாபாரம் உள்நாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் உள்நாட்டு வியாபாரம் அண்டா என்ன இந்த இருக்கிற இளைஞட் பிக்சரை பாருங்க இளங்கடை மேப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உள்நாட்டு வியாபாரம் என்று சொன்னா குறிப்பிட்ட ஒரு நாட்டின் அரசியல் எல்லை அல்லது நிர்வாக எல்லைக்குள் இடம்பெறுகின்ற வியாபாரம் என்ன உள்நாட்டு வியாபாரம் நாம இலங்கையில் என்ன செய்யும் இலங்கையில எந்த பாகத்திலே நாம ஒரு பிசினஸ் மேற்கொண்டால் பொருட்களை கொள்முனை செய்தாலோ விற்பனை செய்தாலோ அல்லது மார்க்கெட்ல ஒரு பொருளை கொள்வனம் செய்தாலோ விற்பனை செய்தாலோ அது காகிஸ் ஃபுட் சிட்டியில ஒரு பொருளை கொள்வனவு செய்தாலோ விற்பனை செய்தாலோ அது என்ன வியாபாரம் உள்நாட்டு வியாபாரம் எல்லா சகல நடவடிக்கைகளும் இலங்கையோட சார்ந்ததாகவே இருக்கும் அப்ப நல்லா நினைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இலங்கை என்று சொன்னா அந்த நிலப்பரப்பு மட்டும் இல்லை அந்த கடல் இருக்குதானே ஆஹ் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கடலுக்கு ஒரு ஒன்று இருக்கு இந்த ஒரு எல்லையை தாண்டி இந்திய மீனவர்கள் இங்களை வர இயலாது இலங்கை மீனவர்கள் இந்தியா பக்கம் போக அப்ப இலங்கை என்று சொல்றது அந்த அரசியல் எல்லை நிர்வாக எல்லை என்று சொல்றது எது அந்த கடல் எல்லையையும் சேர்த்தது இலங்கைக்கு என்று சொல்லி சொந்தமாக காணப்படுவது அப்ப அந்த எல்லைகளுக்குள்ள நடக்கிற வியாபாரத்துக்கு என்ன சொல்லுவோம் உள்நாட்டு வியாபாரம் சொல்லுவோம் சாதாரணமா நம்ம மார்க்கெட்ல நடக்கிற பிசினஸ் வெளிநாட்டு வியாபாரம் என்றா என்ன வெளிநாட்டு வியாபாரம் என்று சொன்னா ஒரு நாடு இருக்குதானே ஒரு நாடு உலக நாடுகளோட மேற்கொள்ற வியாபாரத்துக்கு பேர் தானேன்னு என்ன வெளிநாட்டு வியாபாரம் நாம இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு பொருட்களை விற்பனை செய்யறோம் அல்லது இந்தியாவிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்யறோம் நமக்கு தேவையான அரிசி வெங்காயம் இதெல்லாமே நிச்சயம் இந்தியாவில இருந்து வாங்குறோம் கொள்வனவு செய்யறோம் அதுக்கு சொல்ற பேர் என்ன இறக்குமதி வாங்கிட்டு இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய சில என்ன நிச்சயம் தேயிலை ரப்பர் சப் போன்ற விடயங்கள் செய்யறோம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் ஆடைகள் தைத்த ஆடைகள் இதெல்லாம் என்ன வியாபாரம் ஏற்றுமதி வியாபாரம் அப்ப ஒரு நாடு ஏனைய உலக நாடுகளோட மேற்கொள்ற வியாபாரத்துக்கு சொல்ற தான் என்ன வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரத்துக்கு இன்னொரு பேர் என்ன சர்வதேச வியாபாரம்னு சொல்லுவோம் ரைட் இந்த வியாபாரங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்துக்குள்ள வெளிநாடுகளுக்கு பொருளை விற்பனை செய்தல் ஏற்றுமதி வியாபாரம் வெளிநாடுகளிலிருந்து பொருளை இறக்குமதி செய்தல் இறக்குமதி வியாபாரம் இதை தவிர மேலும் இரண்டு வியாபாரங்கள் இருக்கு நாம் என்ன செய்வோம் இந்த வியாபாரங்களை நம்ம டீப்பாவும் என்ன செய்வோம் யூனிட் ஃபோலையும் படிப்போம் நம்ம என்ன செய்வோம் இந்த யூனிட்லயும் ஜஸ்ட் ஒரு என்ன செய்வோம் மேலோட்டமாக பார்ப்போம் இப்ப நாம் என்ன செய்வோம் மீண்டும் உள்நாட்டு வியாபாரத்துக்கு வரும் உள்நாட்டு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உள்நாட்டு வியாபாரம் ரெண்டு வகையா காணப்படுது நம்ம இலங்கைக்குள்ள செய்யற பிஸ்னஸ்ல என்ன ரெண்டு வகைதான் இருக்கு என்ன ரெண்டு வகை ஒன்று சில்லறை வியாபாரம் இன்னொன்று என்ன மற்றொன்று மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் இப்ப சில்லறை வியாபாரம் பண்ண என்னையோட ஒரு தரம் பார்ப்போம் நீங்க சில்லறை வியாபாரத்தை ஒரு வாசிங்க இந்த விடயங்கள சில்லறை வியாபாரம் பிக்சர்ஸா பாருங்க இவர் என்ன செய்றாரு இந்த நபர் காகல்ஸ் ஃபுட் சிட்டிலேயோ அல்லது ஆப்பிகோ சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது வேற லாப் சூப்பர் மார்க்கெட்லயோ என்ன செய்யறாரு பொருட்களை வாங்கிட்டு வராங்க இந்த கேர்ள்ஸ் என்ன செய்யறாங்க ஒரு மொபைல் ஷாப்புக்கு போய் என்ன செய்றாங்க மொபைலுக்கான என்ன ஒரு பெக் கவர் டெம்பர் கிளாஸ் அப்படி வாங்குறாங்க இந்த கேர்ள் என்ன செய்யறாங்க ஒரு ஷாப்பிங்குக்கு போயிட்டு என்ன செய்யறாங்க ட்ரெஸ் மற்ற மற்ற விடயங்கள் என்ன செய்யறாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ஐடியா ஐடியாச்சு இறுதி நுகர்ச்சி நோக்கத்திற்காக பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு கமா விற்பனை செய்வதுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல உள்ளடக்கிய வியாபாரம் சில்லறை வியாபாரம் எனப்படும் இப்ப இதை விட இலகுவான ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட ஏரியாவில இருக்கிற என்ன சில்லறை கடை அதான என்ன சில்லறை வியாபாரம் அப்ப இறுதி நுகர்ச்சி நோக்கம் என்ற என்னென்ன நீங்க அந்த பொருளை கொள்வனவு இன்னொரு நபருக்கு விற்பனை செய்வதற்கு அல்ல இன்னொரு நபருக்கு விற்பனை செய்வதற்கு அல்ல நீங்க அந்த பொருளை கொல்லோன செய்யறதுல நோக்கம் என்ன அந்த பொருளை கொல்ல நோக்கம் நீங்க பயன்படுத்துவதற்கு இன்னொரு நபருக்கு விற்பனை செய்வதற்கு அல்ல இப்ப நீங்க இந்த மரக்கறிகள் எல்லாம் நீங்க கொல்லோனவ் செய்யறது என்ன இன்னொரு நபருக்கு விற்பனை செய்யறதுக்கா இல்ல நீங்க வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடுறது மொபைல் போனுக்குரிய ஒரு பெக் கவர் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க என்னதுக்கு மொபைலுக்கான ஒரு பெக்காவது உங்களோட மொபைல் ஃபோனுக்கு பயன்படுத்துறது நீங்க ஆடைகளை கொள்ளனோ செய்யறது என்னத்துக்கு நீங்க அந்த ஆடைகளை அணிந்து அல்லது இன்னொரு நாளைக்கு என்ன செய்யற விற்பனை செய்யறதுக்கு இல்லை கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படி இல்லாட்டி என்ன செய்வீங்க அந்த ஆடையை பயன்படுத்துறது இந்த நோக்கத்துக்கு சொல்ற பேர் தான் இறுதி நுகர்ச்சி நோக்கம் இந்த இறுதி நுகர்ச்சிக்காக ஒரு நபர் கொல்லணும் செய்ய தானே அவருக்கு நாம் என்ன செய்யறோம் பொருளை விற்பனை செய்யறோம் அந்த கொள்வன விற்பனையோட சம்பந்தப்பட்ட வியாபாரத்துக்கு சொல்ற பேர் என்ன சில்லறை வியாபாரம் இறுதி நுகர்ச்சி நோக்கத்துக்காக பொருட்கள் சேவை கொள்வன விற்பனை சார்ந்த நடவடிக்கைகள் என்ன சில்லறை வியாபாரம் வியாபாரம் இந்த பிக்சர்ஸ பாருங்க ஹோல்சேல் கடை என்று சொல்லுவாங்க ஹோல்சேல் கடை அதாவது மொத்த வியாபாரம் மொத்த வியாபாரம் இங்க பெரும்பாலும் என்ன விலை குறைய தன்று உங்களிடம் கூட நீங்க சில்லறை கடைக்கு போறதை விட மொத்த வியாபாரிட்ட போறது என்ன இலாபம் என்று சொல்லுவாங்க ஏன் ஹோல்சேல் ஷாப்புக்கு போங்க நல்ல குறைஞ்ச விலையில பொருட்களை வாங்கலாம் என்று சொல்ல என்ன மீனிங் மொத்த வியாபாரம் என்ன என்னென்று சொன்னா அவங்க இந்த கஸ்டமர்ஸ் இதுக்கு அங்கதானே இறுதி நுகர்ச்சிக்கு வாங்க வராங்களே அவங்களுக்கு விற்பனை செய்யற அளவு குறையும் ஆனா இப்ப நான் தற்போது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நான் கூட அல்லது நீங்க கூட என்ன ஒரு சில்லறை வியாபாரிகிட்ட போவதிலும் பார்க்க நாம் என்ன செய்யறோம் ஒரு ஹோல்சேல் வியாபாரியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் என் விலை குறைவாங்கிறது வாங்குறது இப்ப இப்ப ட்ரெண்ட் அப்படி இருக்கு ஆனா உண்மையா மொத்த வியாபாரம் என்ன ஆஹ் வியாபாரிகளுக்காக வந்து விற்பனை செய்றாக்க மொத்த வியாபாரி அண்ணா ஒரு நபர் சில்லறை கடை வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும் அங்கர் பால் பாக்கெட் ஒரு ஒரு ஐம்பது பாக்கெட் வாங்கணும் அவர் ஐம்பது அங்கர் பால் பாக்கெட் வாங்கணும்னா என்ன செய்யணும் அங்கர் பால் பாக்கெட் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மொத்த வியாபாரிட்டு அல்லது என்ன போயணும் அவர் வாங்கிட்டு வரும் அப்படி வாங்கிட்டு வந்தாருடா என்ன அந்த அந்த அங்கர் ஏஜென்ட் இருக்காரு அவர் தான் யாரு மொத்த வியாபாரி அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு வகையான பொருள் என்ன செய்வாரு கூடுதலான பொருட்களை வச்சிருப்பாரு ஒரு அரிசி மூடை வச்சிருக்க மாட்டார் ஆயிரம் அரிசி மூடைகள் வச்சிருப்பாரு மொத்த வியாபாரி அங்கே பால் பக்கெட் ஒரு ஐம்பது வச்சிருக்க மாட்டார் மொத்த வியாபாரி ஆயிரக்கணக்கில் வச்சிருப்பார் அப்ப மேல் விற்பனைக்காக பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனோ செய்து விற்பனை செய்வதன் தொடர்புடைய வியாபாரத்தை வியாபாரத்தேன்னு சொல்லுவோம் மொத்த வியாபாரம் மீள் விற்பனைக்காக என்ன பிள்ளை ரீசேல் மீண்டும் விற்பனை செய்து இப்ப உங்களோட சில்லறை கடை உங்களோட ஏரியாவில் இருக்கிற சில்லறை கடை முதலாளி அவருக்கு அரிசி தேவை என்ன இருவது மூடைய அரிசி தேவை அவர் என்ன செய்றாரு இன்னொரு ஒரு மொத்த வியாபாரிகிட்ட போய் என்ன செய்றாரு இருபது பேக் அரிசிகளை வாங்குற அவர் அந்த அரிசியினை வாங்குவத நோக்கம் வீட்டை சமைத்து சாப்பிடுவதற்கா அல்லது அவரின் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யறதுக்கா வரும் அவரின் கடைக்கு யாராவது வந்து அரிசி தாங்கன்னு கேட்டா என்ன விற்பனை செய்யற நோக்கத்துக்கு வேண்டிதான் என்ன செய்யறாங்க அவர் போய் அந்த அரிசி இருபது பேக்க வாங்கிட்டவர் அதற்கான என்னென்று சொல்லுவோம் மீள் விற்பனை நோக்கம்னு சொல்லுவோம் ஆகவே மீள் விற்பனைக்காக பொருட்கள் சேவைகளையும் கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் சார்ந்த நடவடிக்கைக்கு என்னென்னு சொல்லுவோம் மொத்த வியாபாரம்னு சொல்லுவோம் ஜஸ்ட் சின்ன ஒரு விஷயம் இதுல நாம டீப்பா பார்க்கல ஏன்னா நமக்கு அந்த யூனிட் ஃபோவில் இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் அவங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ற நம்ம நிறைய விடயங்களை படிப்போம் எது நன்மை தீமை சகல விடயங்களையும் பார்ப்போம் இப்ப நாம் என்ன செய்யலாம் மீண்டும் வருவோம் சர்வதேச வியாபாரத்துக்கு வருவோம் சர்வதேச வியாபாரம் அண்டா என்ன வெளிநாட்டு வியாபாரம் ஒரு நாடு உலக நாடுகளோட மேற்கொள்ற வியாபாரத்துக்கு பெயருதான் என்னென்னு சொல்லுவோம் சர்வதேச வியாபாரம் இந்த சர்வதேச வியாபாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமான வகை என்ன ஏற்றுமதி வியாபாரம் ஏற்றுமதி வியாபாரம் அண்ட் என்ன பிள்ளைகள் வேறு ஒன்றும் இல்லை நம்ம என்ன சேரும் இலங்கையில் இருக்க சொன்னா இன்னொரு நாட்டுக்கு என்ன சேரு பொருட்களை விற்பனை செய்தல் அதுதான் ஏற்றுமதி வியாபாரம் ஒரு நாடு ஏனைய உலக நாடுகளுக்கு என்ன செய்தல் பொருட்களை விற்பனை செய்யறதுக்கு சொல்ற பேர் தான் என்ன ஏற்றுமதி வியாபாரம் கப்பல்ல பொருட்களை ஏற்றி என்ன செய்யறோம் இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகின்றோம் அப்ப இறக்குமதி வியாபாரம் வியாபாரம்டா என்ன இறக்குமதி வியாபாரம் என்று சொன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டிடம் இருந்து என்ன செய்தல் பொருட்களை கொள்வனவு செய்தல் அப்ப நாம என்ன செய்றோம் இந்தியாவில் இருந்து பொருட்களை கொள்வனோ செய்தது அமெரிக்காவில் இருந்து பொருட்களை கொள்ளனோ செய்தது பாகிஸ்தானில் இருந்து என்ன செய்தல் வெங்காயத்தை இறக்குமதி செய்தல் பெரிய வெங்காயத்தை இதெல்லாம் என்ன கொள்வனோ செய்தல் ஒரு நாடு ஏனே உலக நாடுகளிடம் இருந்து பொருட்களை கொள்வனோ செய்வதற்கு சொல்ற பேர் என்ன இறக்குமதி வியாபாரம் சொல்லுவாங்க கண்டெய்னர்ல வரும் நமக்கு ரைட் அல்லது நீங்க வெளிநாட்டுல என்ன செய்றீங்க ஒரு அலி எக்ஸ்பிரஸ்ல ஒரு பொருள் ஒன்று நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் அல்லது ஒரு ஒரு ஹெட் செட் நீங்கள் பணத்தை விசா கார்டில் பே பண்றீங்க உங்களுக்கு பொருள் வருது அது என்ன பிள்ளைங்க அதுக்கு பேர் இறக்குமதி ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல இருந்து சரிங்க சைனாவில இருந்து நீங்க பொருட்களை வாங்குறீங்க அதுக்கு சொல்ற பேர் என்ன இறக்குமதி வியாபாரம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டும் தவிர்த்து வேறு இரண்டு வகை காணப்படுது மேல சொன்ன அந்த ஏற்றுமதி இறக்குமதி தவிர்த்து மேலும் ரெண்டு அடிப்படையில் என்ன செய்யப்படுது சர்வதேச வியாபாரம் காணப்படுது அதை சொல்ற பேர் என்னென்னு சொன்னா நீல் ஏற்றுமதி வியாபாரம் இறக்கி ஏற்றும் வியாபாரம் அல்லது இறக்கி ஏற்றும் இட வியாபாரம் ஏற்றுமதி வியாபாரம் என்ன இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கொள்ள இந்த பிக்சர் நீளேற்றுமதி வியாபாரம் அதாவது ஒரு வெளிநாட்டில இருந்து நாம் என்ன செய்யறோம் பொருட்களை இறக்குமதி செய்யறோம் இறக்குமதி செஞ்சவுடன் என்ன செய்யும் அந்த பொருள் ஹாபருக்கு வரும் ஹாபர்ல இருந்து என்ன செய்யறோம்னா லொரியில அந்த பொருட்களை ஏற்று எடுத்துட்டு என்ன செய்யறோம் நாம வெளியில கொண்டுட்டு வரோம் ஹாபர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த பொருட்களை சில சில மாற்றங்களை ஏற்படுத்தி லேபல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துற அல்லது அந்த பொருட்கள கலர் பண்றதுல மாற்றங்கள் ஏற்படுத்துற வேறு பேக்கிங்ல மாற்றங்கள் ஏற்படுத்துற அப்படி மாற்றங்களை ஏற்படுத்தியோ அல்லதுல மாற்றம் செய்யாமலோ இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் சொல்ற பேர் என்ன என்னோட ஏற்றுமதி வியாபாரம் வெளிநாடுகளிடம் இருந்து பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்து துறைமுகம் விமான நிலையத்துக்கு வெளியே எடுத்து சென்று லொரியல வெளியே எடுத்துட்டு வரோம் அதை பதப்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தி அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தாம இன்னொரு வெளிநாட்டுக்கு நாம ஏற்றுமதி செஞ்சோம் என்றால் அதுக்கு சொல்ற பேர் என்ன ஏற்றுமதி வியாபாரம் ரைட் இதுல கட்டாயம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஹாபர்ல இருந்து பொருட்களை என்ன செஞ்சிருவாங்க வெளியில கொண்டுட்டு வந்துடும் அதான் ஏற்றுமதி வியாபாரம் கஸ்டம்ஸுக்கு டேக்ஸ் கட்டிப்பட்டு வெளிய கொண்டு வந்து பொருட்கள் இறக்கிய வியாபாரம் என்ற என்ன சொன்னா வெளிநாட்டுல இருந்து பொருட்களை நாம் என்ன செய்யறோம் கொள்வனோ செய்யும் கொள்வனவு செஞ்சு எங்கே வச்சிருப்போம் பிள்ளைங்க ஹாபரில் வச்சுருப்பேன் ஹாபரில் எங்கே வச்சிருப்போம் என்று சொன்னால் ஹாபரில் பார்த்தீங்கன்னு சுங்க பண்டக சாலை பந்தித்த பண்டக சாலைன்னு ஒரு பண்டக சாலை இருக்கு அதாவது ஸ்டோர் களஞ்சிய சாலைன்னு ஒன்று இருக்கு பொருட்களையெல்லாம் மங்கலம் நினைச்சிருப்பாங்க களஞ்சியப்படுத்தி வச்சிருப்பாங்க வந்த பொருட்களைலாம் கண்டெய்னர் கண்டெய்னரா அப்படியே வச்சிருப்பாங்க அதுதான் சொல்கிற பேர் சுங்க பண்டக சாலை அந்த சுங் கள அதாவது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை வரிகள் தீர்வைகள் என்ன வரிகள் வரிகள் செலுத்தப்படும் வரை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய களஞ்சி சாலைக்கு சொல்ற பேர் தான் என்ன சுங்க பண்டக சாலை இந்த பண்டக சாலைக்கு வெளியே எடுத்துட்டு வராமலே அங்கேயே வச்சு இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் அதுக்கு சொல்ற பேர் என்ன இறக்கியேற்றும் வியாபாரம் அல்லது இறக்கியேற்றும் இட வியாபாரம் என்று அப்ப இந்த பிக்சருக்கும் இந்த பிக்சருக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்க பிள்ளை என்ன செய்யறோம் இங்க சுங்க பண்டக சாலை அல்லது பந்தித்த பண்டக சாலை ஹாபரை விட்டு பொருட்கள் என்ன செய்யறோம் வெளியே கொண்டுட்டு வரோம் அப்படி வெளியே கொண்டுட்டு வந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் அதுக்கு சொல்ற பேரு ஏற்றுமதி வியாபாரம் ஹாபரை விட்டு வெளியே கொண்டு வராமலுக்கு இறக்கி இளைஞர் ஹாபர்ல இருக்கு அங்க வச்சே நாம் என்ன செய்யறோம் இன்னொரு கப்பலை புக் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்பனை செய்வோம் அவ்வாறு விற்பனை செய்தால் அதுக்கு சொல்ற பேர் என்ன இறக்கியேற்றும் இட வியாபாரம் அதான் என்ன இறக்கியேற்றும் இட வியாபாரம் வெளிநாடுகள் இந்த பொருட்கள் இறக்குமதி செய்து துறைமுகத்தில் அல்லது விமான நிலையத்தில் அல்லது சுங்க பண்டக என்ன செய்யறோம் மாற்றங்களை ஏற்படுத்தி அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தாம இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் இது எப்படி வரும் அப்படி இல்லை எக்ஸாம்பிள் இப்போ வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில இருந்து என்ன செய்யறோம் நாம அரிச இறக்குமதி செய்யறோம் இறக்குமதி செய்து அல்ல இந்தியாங்கிற லேபர்ல நம்ம என்ன செய்யறோம் மாக்கரால வேற ஸ்டிக்கரால நம்ம வெட்டி போட்டு இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யறோம் அப்படியே இன்னொரு கப்பல் ஏற்றி அனுப்பிடும் வெளியில கொண்டு வந்தோம் என்று சொன்னா தான் ஹாபருக்கு வெளியில கொண்டு வந்தோம் என்று சொன்னா தான் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் கஸ்டம்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டி வரும் அங்கேயே வச்சு நாம இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சமெண்டா என்ன நமக்குரிய வரிட அளவு குறைவு வரியின் அளவு சிலது குறைவு எல்லா பொருட்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டும்தான் இது செய்யலாம் எல்லா பொருட்களுக்கும் செய்ய இயலாது அவ்வாறு நாம மேற்கொண்டோம் என்று சொன்னா அது இறக்கியேற்றும் வியாபாரம் அல்லது இறக்கியேற்றும் விட வியாபாரம் என்று சொல்லுவோம் ரைட் இவ்வளவு தான் என்ன உங்களுடைய யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய என்ன பேசிக்கான விஷயம் இது தவிர தேவைகள் விருப்பங்கள் சம்பந்தமாகவும் என்ன செய்யப்படுது உங்களோட பாடத்துல இருக்கு தேவைகள் விருப்பங்கள் சம்பந்தமாகவும் இருக்கு தேவைகள் விருப்பங்கள் சம்பந்தமாக நாம் என்ன செய்வோம் ரைட் நாம அடுத்த கிளாஸ்ல நாம என்ன செய்வோம்ன்னு சொன்னா அது இதோட ஒரு ரைட்